வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வடக்கு மாகாண ஆளுநர் பி சிம்சால்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வடமாகாண ஆளுநரின் ஊடக பிரிவு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவின் கீழ் புதிய அரசாங்கம் அமைக்கப்படவுள்ள நிலையில் அமைச்சர்கள் ஆளுநர்கள் என பலர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர். அதற்கமைய வடக்கு மாகாண ஆளுநர் பி சிம்சால்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஒரு தனி தேசம், அதன் இறைமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி பயணிக்காமல் அது மாற்றம் முழுமையடையாது என்ற உண்மையை தெற்கிலே மாற்றத்துக்கு அணை வழங்கிய சிங்கள மக்களுக்கு நேர்மையாக்க சொல்ல வேண்டும். அதேவேளை சமஷ்டி தீர்வை நோக்கி ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கு செயற்பாட்டை முன்னெடுத்தால் தமிழ் தேசிய முன்னணி ஒத்துழைக்க தயார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் விசேடமாக வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் மீண்டும் தமிழ் தேசியத்தை தங்கள் மனதிலே கொண்டு தங்கள் விருப்பத்தை வெளிக்காட்டியுள்ளனர் என்பது ஒரு தெளிவான ஒரு செய்தி. இந்த நிலையில் தமிழ் மக்கள் 75 வருடங்களுக்கு மேலாக எத்தனையோ சவால்கள் மத்தியில் உறுதியான நிலைப்பாட்டை தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளனர். இதற்கு நாங்கள் தலை குனிக்கின்றோம். இந்த தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு கேட்டிருந்தது. வடகிழக்கிலே வளமை 80% வாக்காளர்கள் விகிதாசாரம் இருக்கின்ற இடத்திலே இந்த தேர்தலில் இந்த விகிதாசாரம் அதிகளவில் குறைந்து வடக்கில் விசேடமாக ஜால் தேர்தல் தொகுதியில் 65% மட்டக்களப்பு திருகோணமலையில் 70% குறைவாகவும் வன்னி தேர்தல் தொகுதியில் 68% அளவிலான மக்கள் வாக்களித்துள்ளனர். இந்த தேர்தல் முறைமை இலங்கை அரசு கட்டுமானம் என்ற கருத்தை ஏற்று வடகிழக்கில் உள்ள அனைத்து தேர்தல் மாவட்டத்தில் மக்கள் குறைந்தது 30% பகிஷ்கரித்தும் 35% அளவிற்கு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை இந்த தேர்தலில் ஆணித்தரமாக நிலைநாட்டி அதனை தாண்டி தமிழ் பொது வேட்பாளர் அதிஉச்ச தமிழ் தேசியத்தை பேசி தேர்தலில் போட்டியிட்டு அவருக்கு வாக்களித்த விகிதாசாரத்தை பார்க்கின்ற போது வடகிழக்கில் அறுதி பெரும்பான்மை மிக வெளிப்படையாக தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி அதற்காக நின்றதற்கு தமிழ் மக்கள் இந்த தேர்தலூடாக நிரூபித்துள்ளனர். அது மட்டுமல்லாது தமிழ் தேசிய வாதத்தில் உள்ள தந்தையாக கருதப்படுகின்ற தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய பாரம் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி மேல் எதனையோ சதாப்தங்கள் ஊடாக வைத்திருந்த நம்பிக்கையில் அவர்களும் தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக பயணிப்பார்கள், தமிழர்களுக்கு சமஷ்டி தேர்வு மட்டும்தான் சாத்தியம் என்ற கருத்துக்களை இந்த தேர்தல் காலத்திலும் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் அவர்களும் சஜித் பிரேமதாசுக்கு வாக்களிக்குமாறு கேட்ட வாக்குகளையும் தமிழ் தேசியத்தை கைவிட்டு மக்கள் ஒரு தென்னிலங்கையில் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்ததாக கருத முடியாது. ஏனென்றால் தங்களுடைய தமிழ் தேசியத்தின் தந்தையின் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து அந்த அளவு மோசமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்திருக்கும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்ச நேற்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலம் நேபாளத்தின் காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பல்வேறு பௌத்த தலங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் பரத்பூருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தூதரகத்தின் வட்டாரம் தெரிவித்துள்ளது. இப்பயணம் அவரது தனிப்பட்ட பயணம் என்பதோடு இலங்கையில் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்துள்ள சௌத்ரி குழுமத்துடன் ராஜபக்சவுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் சௌத்ரி குழுமம் விடுத்த அழைப்பின் பேரிலேயே நேபாளத்துக்கு சென்றுள்ள தாக்கவும் தகவல்கள் தெரிவிக்கின்றமையை சுட்டிக்காட்டத்தக்கது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வாக்களித்தது கோபத்தினாலேயே தவிர நன்கு யோசித்து எடுக்கப்பட்ட முடிவை அல்ல என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் இக்கட்டான நிலையில் இருக்கும் நேரத்தில் புதிய ஜனாதிபதி தலைமையிலான அணிக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார். தேர்தல் தோல்வி தனது கட்சி தலைவர் எந்த வகையிலும் சோகமாக இல்லை. இந்த ஆணையை ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் என்ற அடிப்படையிலோ அல்லது முழு அரசியலின் மீது இருக்கும் வெறுப்பின் அடிப்படையிலோ மக்களால் வழங்கப்பட்டது என்ற உண்மையை மதிக்க வேண்டும். எனவே புதிய ஜனாதிபதியின் எதிர்கால பணிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். எதிர்வரும் பொது தேர்தலை எதிர்கட்சி தலைவர் மற்றும் தமது கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பில் இன்றைய கலந்துரையாடல் இடம்பெற்றதாக சுஜீவ சேனசிங்க மேலும் தெரிவித்தார்.
இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரை சேர்ந்த 37 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கடந்த 21 தேதி சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்களிடம் அதிக அளவில் அபராதம் வசூலிப்பதை தவிர்க்குமாறும் மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்கி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். INDTN 16 MO 34 51 INDTN 16 MO 15 44 ஆகிய பதிவெண்களை கொண்டு 2 படகுகள் மற்றும் பதிவு செய்யப்படாத ஒரு படகு என 3 படகுகளில் மீன்பிடிக்க சென்றிருந்தனர். இவர்கள் கடந்த 21 தேதி இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே சுட்டிக்காட்டியதன்படி தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களது பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது. கைது செய்யப்படும் மீனவர்களிடம் அவர்களது சக்திக்கு மீறிய அபராதங்களை இலங்கை நீதிமன்றங்கள் விதித்து வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் இலங்கை அதிகாரிகள் இதுபோன்று கைது செய்வதை தடுத்திட உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எனவே கைது செய்யப்படும் மீனவர்களிடம் அதிக அளவில் அபராதம் விதிப்பதை தடுத்திட இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் அவர் கேட்டுக்கொண்டார். லெபனானில் உள்ள கிஸ்புல்லா அமைப்பின் இலக்குகள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 275 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 1000 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் என லெபனான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் 21 சிறுவர்கள் உள்ளதாக லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டயர் நகரம் உட்பட தென் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து விமான தாக்குதலை மேற்கொள்கின்ற நிலையில் மக்கள் அங்கிருந்து தப்பி ஓடுகின்றனர் என பிபிசி தெரிவித்துள்ளது. இதேவேளை தென் லெபனானில் உள்ள பெக்கா பிராந்தியத்திலும் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் 800 இலக்குகள் தாக்கியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்துக்கு எதிராக காலி சர்வதேச விளையாட்டரங்கில் இன்று காலை நிறைவடைந்த முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 63 ஓட்டங்களால் வெற்றி பெற்ற இலங்கை ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023-2025 பருவ காலத்திற்கான அணிநிலையில் 3 இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போது அணிகள் நிலையில் முதல் 2 இடங்களில் உள்ள இந்தியாவுக்கும் நடப்பு உலக சாம்பியன் ஆஸ்திரேலியாவுக்கும் சவால் விடுக்கும் வகையில் இலங்கை முன்னேறியுள்ளது. இந்த வெற்றி மூலம் 2 போட்டிகள் கொண்ட ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இலங்கை 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. காலி சர்வதேச விளையாட்டரங்கில் இலங்கை தனது 26 வெற்றியை ஈட்டியதுடன் இம்மைதானத்தில் நியூசிலாந்து 5 தொடர்ச்சியான தோல்வியை தழுவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.